தெலுங்கு மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் கடந்த ஆண்டு சைரா நரசிம்ம ரெட்டி படம் மூலமா பிரம்மாண்டமா ரீஎன்ட்ரி ஆனார் என்பதும், அந்த படத்தை எடுத்து தற்போது கொரட்டலா சிவா இயக்கத்துல ஆச்சாரியா என்ற படத்துல நடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிவடையும் நிலையில உள்ளதால சிரஞ்சீவியின் அடுத்த படம் குறித்து தகவல்கள் அவ்வப்போது வெளிவந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில பிரபாஸ் நடிப்புல உருவான சாகோ படத்தை இயக்கிய இயக்குனர் சுஜித்தின் இயக்கத்துல லூசிபர் என்ற மலையாள திரைப்படத்தின் ரீமேக்ல சிரஞ்சீவி நடிப்பார் அப்படின்னும், இது குறித்த அறிவிப்பு அவருடைய பிறந்த நாளில் வெளியாகும் அப்படின்ற தகவல் வெளியாச்சு. மோகன்லாலின் லூசிபர் திரைப்படம் மலையாளத்துல மிகப்பெரிய ஹிட் என்பதும், தமிழ் உள்பட பல மொழிகள்ல இந்த படத்தை ரீமேக் செய்ய முயற்சிகள் நடந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தற்போது வெளியாகியுள்ள புதிய தகவலின்படி லூசிபர் ரீமேக்ல நடிக்க சிரஞ்சீவி ஆர்வம் காட்டவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல தல அஜித் நடிச்ச வேதாளம் திரைப்படம் ரீமேக்ல நடிக்க சிரஞ்சீவிக்கு ஆர்வம் அதிகமா உள்ளதாகவும், இந்த படம் தான் சிரஞ்சீவியின் அடுத்த படமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த படம் குறித்த முறையான அறிவிப்பு வரும் 22ஆம் தேதி சிரஞ்சீவியின் பிறந்த நாள் அன்று அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல வேதாளம் படத்தை சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ணியிருந்தாரு. படத்துல தல அஜித் ஸ்ருதிஹாசன் நடிச்சிருந்தாங்க. சோ இப்போ இந்த நியூஸ் அஜித் ஃபேன்ஸ் மத்தியிலையும் சிரஞ்சீவி ஃபேன்ஸ் மத்தியிலையும் பயங்கர வைரலா பரவிட்டு வந்துகிட்டு இருக்கு. இது குறித்து நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.